ஹமாஸோட புதிய தலைவராக செலக்ட் பண்ணப்பட்ட யாசர் சின்வான் அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளின்படி நாங்கள் செயல்பட தயாராக இருக்கோம், ஹமாஸில் இருக்கிற வீரர்களையும் செயல்பட தயாராக இருக்கும் என்று ஹமாஸோட ஸ்போக் பர்சனாக இருக்கிற அபு உபேதா அவர்கள் இப்போது அனௌன்ஸ் பண்ணி இருக்கார். ஹமாஸோட முன்னைய தலைவரை ஈரானில் வச்சு இஸ்ரேல் கொலை பண்ணியிருந்தார்கள். அவரை தொடர்ந்து ஹமாஸோட புதிய தலைவராக யாசர் சின்வான் அவர்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கார். இப்படி புதிய தலைவர் செலக்ட் பண்ணப்படும் போது ஹமாஸில் இருக்கிற வீரர்கள் புதிய தலைவரோட பேச்சை கேட்காமல் இருப்பார்கள். ஒரு சில பேர் இவரோட பேச்சை கேட்காமல் ஹமாஸில் இருந்து விலகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இப்படி இது கமாசில மட்டும் நடக்காது, நிறைய அமைப்புகளில் இப்படித்தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்படி இருக்கிறதான் கமாசில இருக்கிற அனைத்து வீரர்களுமே கமாசோட புதிய தலைவராக யாசர் சின்வான் அவர்களை செலக்ட் பண்ணியிருக்கிறார்கள், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதன்படிதான் இனி யாசர் சின்வான் அவர்கள் எடுக்க போற முடிவுகளை கமாசில இருக்கிற அனைத்து வீரர்களும் கேட்டு செய்யப்படுவோம் என்பதைத்தான் கமாசோட ஸ்போக் பர்சனாக இருக்கிற அபு உபேதா அவர்களும் இப்போது சொல்லியிருக்கார். ஆகவே இதுல இருந்து கமாஸ் மீண்டுமே எப்படி முன்னைய தலைவர் இருக்கும்போது செயல்பட்டார்களோ அதே மாதிரி யாசர் சின்வான் அவர்களோட தலைமையில இப்போது கமாசானது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என்பது தெளிவாக தெரியுது. சரி, யாசர் சின்வான் அவர்கள் இஸ்ரேலோட அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஓகே சொல்வாரா என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு சந்தேகமாக தான் இருக்கு. ஏற்கனவே இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஆகஸ்ட் 15 நடக்க போற பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருக்கும் என்று சொல்லிட்டார்கள். பட் இப்போ வரையுமே கமாஸ் தரப்பில் இருந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் கலந்து கொள்வோமா என்பதை பற்றி அவர்கள் ஒபிசலாக இன்னுமே அனௌன்ஸ் பண்ணல. இதனால்தான் கமாஸோட யாசர் சின்வான் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாரா மாட்டாரா என்ற கேள்வியிலானது பல மத்தியில் எழும்பியிருக்கு. பட் இதற்கான பதில் ஆகஸ்ட் 15 இடையில கிடைக்கும் என்றே சொல்ல முடியும். இஸ்ரேல் ஈரான் போரை பற்றிய தகவல்கள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அண்ட் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் சீஸ்பயரை கொண்டு வரணும், காசப்பகுதியில் அமைதியை போடணும், இதனை ஈரான் ஏற்றுக்கொள்கிறான். பட் இஸ்ரேல் இப்போது ஈரானோட இறையாண்மையை மீறி இருக்கிறார்கள். இறையாண்மையை மீறி இஸ்ரேல் ஈரானுக்குள்ளேயே தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கட்டாயம் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடியை கொடுப்போம். இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெறுவது ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொள்ள போற பதிலடியில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று ஐநாவுக்கான ஈரானோட பிரதிநிதி சொல்லியிருக்கார். ஈரான் தரப்பிலிருந்து காசப்பகுதியில் அமைதி ஏற்பட்டாலும் இந்த போரை முடித்து விடுவோம் என்று சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே கொஞ்சம் செய்திகள் வெளியே வந்திருந்தது. பட் இப்போது ஐநாவுக்கான ஈரானோட பிரதிநிதி என்ன சொல்லியிருக்கார், இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து காசப்பகுதியில் அமைதி ஏற்பட்டாலும் சரி, இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது முடிவுக்கு வந்தாலும் சரி, நாங்கள் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ள போகிற தாக்குதல் அது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் செய்கிற முடிவில் தான் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. பட் இந்த போரானது இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது முடிவுக்கு வந்தால் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று தான் பலரும் நினைச்சார்கள். ஆகவே ஆகஸ்ட் 15 நடக்க போகிற அமைதி பேச்சுவார்த்தையில் இனி இஸ்ரேல் பங்கு பெற்றுவார்களா, ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை மேற்கொள்வோம் என்பதில் உறுதியாக இருந்தால் இஸ்ரேல் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்ற மாட்டார்கள் என்றுதான் நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஈரான் சைட்டிலிருந்து வருகின்ற முடிவுகளாக இருக்கட்டும், வருகின்ற செய்திகளாக இருக்கட்டும், அதில் நிறைய குழப்பங்கள் இருக்கென்று சொல்ல முடியும். ஒரு சைட்டினர், அதாவது ஈரானில் இந்த முன்னுக்கு என்ன செய்திகள் வெளியே வந்தது, இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் சீஸ்பயரானது கொண்டு வரப்பட்டு காசா பகுதியில் அமைதி ஏற்பட்டால் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலை மேற்கொள்ள மாட்டோம், இந்த போர் பதற்றத்தில் இருந்து முடிவிஸ்டை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று ஈரான் தரப்பிலிருந்து சொன்னார்கள். பட் இப்போது ஐநாவுக்கான ஈரானோட பிரதிநிதி என்ன சொல்கிறார், இப்படி அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெற்றாலும் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொள்ள போகிற தாக்குதலில் எந்த ஒரு மாற்றம் ஏற்பட போகிறதில்லை என்று சொல்கிறார்கள். ஆகவே இதனாலேயே நிறைய குழப்பங்கள் இப்போது பரவி வருது என்று சொல்ல முடியும். வடக்கு இஸ்ரேல் பகுதியில் இருந்த இஸ்ரேலோட இராணுவத்தை குறிவைத்து கிஸ்புல்லா பயங்கரமான ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. இப்படி கிஸ்புல்லா தாக்குதலை மேற்கொள்வது மட்டுமில்லாமல் அதுக்கான வீடியோஸையும் வெளியிட விட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோஸை பார்க்கும்போது பயங்கரமான ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாக தெரியுது. மிகப்பெரிய ஒரு வெடிப்பானது வடக்கு இஸ்ரேல் பகுதியில் ஏற்பட்டிருக்கு. ஆகவே இதற்கு பதிலடி கொடுக்கிறோம் என்ற பெயரில் கண்டிப்பாக இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்று சொல்ல முடியும். சரி, இப்படி இஸ்ரேலில் மட்டும்தான் தாக்குதல் இடம்பெற்றிருக்கா என்று பார்த்தோம் என்றால் கிடையாது. சிரியாவில் இருந்து அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து தாக்குதல் இடம்பெற்றிருக்கு. அது ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் அதிகமான ட்ரோன்ஸை பயன்படுத்தி சிரியாவில் இருந்து அமெரிக்காவோட ராணுவ தளத்தை குறிவைத்து தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்படி தாக்குதலானது இடம்பெற்ற உடனே அமெரிக்காவோட கெலிகாப்டரானது சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையிலான போர்டர் பகுதியில் பறந்து கொண்டிருந்தது என்ற செய்தியும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே இப்போது அமெரிக்காவோட ராணுவ தளத்து மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலானது இந்த போரை மேப்பெரிசாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே ஈராக்கில் இருந்து அமெரிக்காவோட ராணுவ தளத்து மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். அதுக்கு முன்னம் சிரியாவிலிருந்து அமெரிக்கா கண்ட்ரோலில் இருந்த கச்சா எண்ணெய் கிணறுகளை
அங்கே இருந்த பழங்குடியின இராணுவத்தினர் கைப்பற்றியிருந்தார்கள் என்ற செய்தியில் ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் பார்த்திருந்தோம். இப்படி அந்த பகுதியில் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு அடியானது விழுந்த இந்த நேரத்தில் தான் ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் சிரியாவில் இருந்த அமெரிக்காவோட இராணுவ தளத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் அமெரிக்காவோட இராணுவ தளத்தில் மிகப்பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கு என்பதற்கான வீடியோஸும் வெளியே வந்திருக்கு. ஆகவே இந்த விஷயமானது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. பட் இத்தனை இராணுவ வீரர்கள் காயமடைந்தார்கள், எத்தனை இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதற்கான எந்த ஒரு ஒபிசியலான செய்தியிலுமே வெளியே வரவில்லை. பட் சிரியாவில் இருந்து அமெரிக்காவோட இராணுவ தளத்து மீது பயங்கரமான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கு என்பது மட்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அமெரிக்காவோட வெப்பன்ஸ் மற்றும் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறதுக்காண்டி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு 3.5 பில்லியன் பணத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று சிஎன்என் ஆனது இப்போது ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள். ஏற்கனவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற வெப்பன்ஸை தடை பண்ணி இருந்தார்கள், அதுக்கு கட்டுப்பாடுகளை போட்டிருந்தார்கள் என்ற செய்தியில் கொஞ்ச நாளைக்கு முன்னம் வெளியே வந்திருந்தது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தேவையான வெப்பன்ஸை தருகிறார்கள் இல்லை என்று இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு அவர்களும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இப்படி இருக்கிறதா 3.5 பில்லியன் பொறுமதியான பணத்தை அமெரிக்காடைந்து வெப்பன்ஸை வாங்குவதற்காண்டு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு தேவையான வெப்பன்ஸை கொடுக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. சரி, இப்படி அதிக பணத்தை செலவு செய்து இஸ்ரேலுக்கு இந்த கடன் தொகையை கொடுத்து வெப்பன்ஸை கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோமென்றால், ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறபடியாத்தான் இப்படி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வெப்பன்ஸை கொடுக்கிறார்கள். என்னதான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் August 15 ஈடுபட போறோம் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் மேற்கொள்ள போற தாக்குதலை தள்ளி வைப்பதற்கான நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட்டாலும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ஈரான் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு என்பது அமெரிக்காவுக்கு தெரியும். இதனால்தான் இஸ்ரேலை வலுப்படுத்தணும் என்றதுக்காண்டி அமெரிக்கா 3.5 பில்லியன் பொறுமதியான மிலிட்டரி வெப்பன்ஸை கொடுப்பதுக்காண்டி அமெரிக்கா 3.5 பில்லியன் பொறுமதியான பணத்தை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதையும் அமெரிக்காவோட வெப்பன்ஸை வாங்குவதற்காண்டி கொடுத்திருக்கிறார்கள். இப்படி வாங்குகின்ற வெப்பன்ஸை பயன்படுத்தி இஸ்ரேல் எங்கு தாக்குதலை மேற்கொள்வார்கள்? கண்டிப்பாக காசா பகுதியில் தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. காசா பகுதியிலையும் தாக்குதலை மேற்கொள்வார்கள், லெபனான் பகுதியிலையும் தாக்குதலை மேற்கொள்வார்கள். ஆகவே இப்போதும் இஸ்ரேல் மக்களை கொள்வதற்காண்டி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெளிவாக தெரியுது என்றே சொல்ல முடியும். ரஷ்யாவோட ராணுவ வீரர்கள் ஈரானோட பாலஸ்டிக் மிசைல்களை எப்படி யூஸ் பண்ணுவது என்பதற்கான ட்ரைனிங்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கூடிய சீக்கிரமே ஈரானிட்ட இருந்து ரஷ்யாவுக்கு 100 அதிகமான பாலஸ்டிக் மிசைல்களானது போப்போது என்ற செய்தியிலே ராய்டர்ஸ் ஆனது வெளியேற்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பாத் 360 க்ளோஸ் ரேஞ்ச் பாலஸ்டிக் மிசைல் சிஸ்டம் மற்றும் அதர் மிசைல்களையும் ஈரான் ரஷ்யாவுக்கு கொடுக்க போறார்கள் என்ற செய்தி வெளியே வந்திருக்கு. ஏற்கனவே ஈரானுக்கு தேவையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டமாக இருக்கட்டும், ஏன் இஸ்காந்தர் எம் பாலஸ்டிக் மிசைல்களை கூட ரஷ்யா ஈரானுக்கு கொடுத்திருந்தார்கள் என்ற செய்தியில் ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் பார்த்திருந்தோம். இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ஈரான் மேற்கொள்ள போறார்கள். ஆகவே ஈரானை பாதுகாக்கணும் என்றதுக்காண்டி ரஷ்யா ஈரானுக்கு தேவையான வெப்பன்ஸை கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியில் ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் பார்த்திருக்கோம். ஆகவே ஈரானுக்கு தேவையான லாங் ரேஞ்ச் மிசைல்களை, லாங் ரேஞ்ச் பாலஸ்டிக் மிசைல்களை ரஷ்யா ஈரானுக்கு கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் ஈரான் தங்கள்கிட்ட இருக்கிற ஷார்ட் ரேஞ்ச் பாலஸ்டிக் மிசைல்களை ரஷ்யாவுக்கு கொடுக்குறார்கள் என்பதைத்தான் நாங்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே இதன் மூலம் ரஷ்யாவுக்கு தேவையான வெப்பன்ஸை ஈரான் கொடுக்கிறார்கள், ஈரானுக்கு தேவையான வெப்பன்ஸை ரஷ்யா கொடுக்கிறார்கள். இரண்டு நாடுகளுமே போரில் தான் இருக்கிறார்கள். ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதற்கு ரஷ்யாவுக்கு நிறைய மிசைல்கள் தேவை. ஆகவே தங்களுக்கு தேவையான வெப்பன்ஸை ஈரானும் ரஷ்யாவும் பரிமாறிக் கொள்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ரஷ்யாவுக்கு இப்போது லாங் ரேஞ்ச் மிசைல்கள் தேவையில்லை, ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்கள் தான் தேவை. ஏனடா உக்ரைனுக்கு தான் தாக்குதலை மேற்கொள்ள போறார்கள். ஆகவே ஷார்ட் ரேஞ்ச் பாலஸ்டிக் மிசைல்கள் தான் ரஷ்யாவுக்கு தேவை. அதே நேரத்தில் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதற்கு லாங் ரேஞ்ச் பாலஸ்டிக் மிசைல்களான தேவை, லாங் ரேஞ்ச் மிசைல்களானது தேவை. இதனால் ரஷ்யா தங்கள்கிட்ட இருக்கிற லாங் ரேஞ்ச் மிசைல்களை ஈரானுக்கு கொடுக்கிறார்கள், ஈரான் தங்கள்கிட்ட இருக்கிற ஷார்ட் ரேஞ்ச் பாலஸ்டிக் மிசைல்களை ரஷ்யாவுக்கு கொடுக்கிறார்கள். இதனால் தான் அந்த ஷார்ட் ரேஞ்ச் பாலஸ்டிக் மிசைல்களை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கான ட்ரைனிங்கை ரஷ்யாவோட ராணுவ வீரர்களுக்கு ஈரான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தியாளர் ராய்டர்ஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். உக்ரைன் இப்போது ரஷ்யாவோட குருக்ஸ் ரீஜனில் மிகப்பெரிய ஒரு ஒபென்ஸ் தாக்குதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான பல செய்திகளும் பல புறப்புகின்ற செய்திகளையும் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி இருக்கிற இந்த ஒபென்சிவ் தாக்குதலை நேட்டோ தான் மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நேட்டோவோட ராணுவ வீரர்கள் போரின் மெசனரிஸ் என்ற பெயரில் உக்ரைனோட ராணுவத்தில் இணைந்து இந்த ஒபென்சிவ் தாக்குதலில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே முக்கியமாக பிரான்சோட ராணுவ வீரர்கள் போரின் மெசனரிஸ் என்ற பெயரில் இந்த ராணுவத்தில் இணைந்து இப்போது உக்ரைன் செய்கின்ற ஒபென்சிவ் தாக்குதலில் பங்கு பெற்று ரஷ்யாவோட குருக்ஸ் ரீஜனில் தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும், ஏனென்றால் உக்ரைனோட ராணுவ வீரர்களால் இப்படியெல்லாம் தாக்குதலை மேற்கொள்ள முடியாது, ஆகவே நேட்டோ தான் இதற்கான பிளானை போட்டு இதற்கான ட்ரைனிங்கை கொடுத்து
வச்சு தங்களுடைய ராணுவ வீரர்களையும் உக்ரைனோட ராணுவத்தில் இணைத்து இப்போது மிகப்பெரிய ரொபென்ஸ் தாக்குதலை குறுக் சிறியன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ரஷ்யாவோட பிசல் யூனிட்டாக இருக்கிற அகமத் யூனிட்டனுடைய கமாண்டர் சொல்லியிருக்கார். இவர் சொல்ற இந்த விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும். ஏனென்றால் இதற்கு முன்னமே நேட்டோவோட ராணுவ வீரர்கள் போரின் மிஷனரிஸ் என்ற பெயரில் அது அமெரிக்காவாக இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், மற்ற நேட்டோ நாடுகளாக இருக்கட்டும், இப்படி மற்ற நேட்டோ நாடுகளில் இருக்கிற ராணுவ வீரர்கள் போரின் மிஷனரிஸ் என்ற பெயரில் உக்ரைனோட ராணுவத்தில் இணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தார்கள். அதுக்கான பல செய்திகளை ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பித்ததிலிருந்து நீங்களே கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்படி போரின் மிஷனரிஸ் என்ற பெயரில் நேட்டோவோட ராணுவ வீரர்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக போராடுவது இப்போதான் முதல் தடவை கிடையாது. ஏற்கனவே பல தடவை போராடி இருக்கிறார்கள். அதுக்கான பல செய்திகளை நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி போராடுகிற ராணுவ வீரர்களை குறிவைத்து ரஷ்யா தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை எங்களுடைய வீடியோவிலேயே நாங்கள் பார்த்திருக்கோம். அதன்படிதான் நேட்டோவோட ராணுவ வீரர்கள் இப்போது பாரிம் பென்சரனிஸ் என்ற பெயரில் உக்ரைனோட ராணுவத்தில் இணைந்து ரஷ்யாக்குள்ளேயே தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். ரஷ்யா ஒரு குறுக் சிறியனையும் மேற்பெரிய ரொபின்சு தாக்குதல் மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு நாளுமே இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பித்து இப்போ வரையுமே இரண்டரை வருடத்தை தாண்டி இந்த போரானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இப்போ வரையுமே உக்ரைன் ரஷ்யாவிலே மேற்பெரிய ரொபின்சு தாக்குதலை செய்ததே கிடையாது, உக்ரைனோட ராணுவ வீரர்களும் செய்தது கிடையாது. இப்படி இருக்கையில் இப்போது இவர்களால் செய்ய முடியாதாண்டா என்ன அர்த்தம்? உக்ரைனுக்கு ராணுவ வீரர்களோட பற்றாக்குறையானது ஏற்பட்டிருக்கு என்பதை ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்படி இருக்கையில் உக்ரைனானது மேற்பெரிய ரொபின்ஸ் தாக்குதல் ரஷ்யா இலக்கு செய்கிறார்கள் என்றால் அதுக்கு உக்ரைனோட ராணுவ வீரர்கள் மட்டும் அதில் பங்கு பெற்றில்ல, நேட்டோவோட ராணுவ வீரர்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரியுது. உக்ரைன் இப்போது எந்த ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜி கோலமே இல்லாமல் தான் ரஷ்யாவோட குறுக் ஸ்ட்ரீனில் மிகப்பெரிய ரொபின்ஸ் தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சிஎன்என் ஆனது செய்தியில் வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டரனுடைய பெயரை பாதுகாக்கணும், அவருடைய பதவியை பாதுகாக்கணும், அவருடைய நற்பெயரை பாதுகாக்கணும் என்பதுக்காண்டுதான் இப்படி ரஷ்யாக்குள்ளேயே மேற்பெரிய ரொபின்ஸ் தாக்குதலை செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட ராணுவ வீரர்களுக்கு மேற்பெரொரு பூஸ்டை கொடுக்கணும், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் என்றதுக்காண்டியும் ரஷ்யாக்கு எதிரான ஒரு சைக்காலஜி வார்பயரை செய்யணும் என்றதுக்காண்டியும் தான் இப்படி ரஷ்யா எல்லைக்கே ஒபென்சு தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் ஒழிய மற்றபடி இவர்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரீதியான கிளியரான இலக்குமே இல்லை என்று சிஎன்என் ஆனது செய்தியில வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை நாங்கள் 100% ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று பார்த்தோம் என்றால் 50% தான் ஏற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய 50% ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இவர்கள் சொன்ன மாதிரி உக்ரைன் இப்போது சைக்காலஜி வார்பயரை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யா எல்லைக்கே உக்ரைன் முன்னேறுக்கிறார்கள் என்ற உடனே மேற்குலக மீடியாக்களாக இருக்கட்டும், உக்ரைன் மீடியாக்களாக இருக்கட்டும், தங்களுடைய புரோபகண்டா செய்திகளை ரொம்பவே அதிகமாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாளுமே ரஷ்யா உக்ரைனுக்கு மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டு மிகப்பெருசாக முன்னறிக்கிட்டு இருந்தார்கள். அப்போதெல்லாம் இப்படியான புரோபகண்டா செய்திகள் எதுவுமே பரப்பப்படையில. பட் இப்போது உக்ரைன் ரஷ்யா எல்லைக்கே மிகப்பெருசாக முன்னறிக்கிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி மிகப்பெரிய புரோபகண்டா செய்திகளை மேற்குலக நாடுகளும் உக்ரைனும் தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கிறார்கள். இதனால நிறைய நாடுகளில் பதட்டமானது இப்படி ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை ரஷ்யா தோக்கடிக்கப்பட்டு விடுவார்களோ, ரஷ்யாக்குள்ளேயே உக்ரைனானது மிகப்பெருசாக முன்னறிக்கிட்டு இருக்கிறபடியால் ரஷ்யா அவ்வளவுதான், ரஷ்யாவோட கதை முடிந்துவிடும். இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் தான் வெற்றி பெறப் போகிறார்கள், ரஷ்யா தோல்வி அடைந்து விடுவார்கள், ரஷ்யாவோட ராணுவ வீரர்கள் டம்யாங்க மாறிவிட்டார்கள், ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய டிஃபென்ஸ் லைன் கூட இல்லை என்று சொல்லி இப்படி நிறைய புரோபகண்டா செய்திகளை பரப்புகிறபடியால் ரஷ்யா மக்களுக்கு இல்லையே மிகப்பெரிய பதட்டமானது இப்பட ஆரம்பிக்கும். அந்த ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும், ரஷ்யாவுக்கு ஆதரவான நாடுகளின் பதட்டத்தை ஏற்படுத்தணும் என்றதுக்கானதான் இப்படி ஒரு சைக்காலஜி பார்ப்பயரை உக்ரைன் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இப்போது இந்த குரோக்ஸ் ரீஜனில் உக்ரைனானது தாக்குதலை மேற்கொண்ட உடனே நிறைய செய்தி ஊடகங்கள் என்ன சொன்னார்கள்? ரஷ்யா ரொம்ப வீக்காகிவிட்டார்கள், ரஷ்யாவினுடைய கவனக்குறைவு தான் இந்த தாக்குதலுக்கு காரணம் என்று சொன்னார்கள். நாங்களும் அப்படித்தான் செய்திகளை பார்த்திருந்தோம். பட் இது உக்ரைனோட புரோபகண்டா செய்தியில் என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். உக்ரைனோட புரோபகண்டா செய்தியிலும் மேற்குலக நாடுகளோட புரோபகண்டா செய்தியிலும் நிறைய பேர் போய் விழுந்து விட்டார்கள், அதனை முழுமையாக நம்பிவிட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இப்போது குருஸ்டீனியில் உக்ரைன் மேற்கொள்ளுகின்ற தாக்குதலை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். இப்படி உக்ரைன் தாக்குதலை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பது ரஷ்யாவுக்கு தெரியும். ஏனென்றால் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்ததில் இருந்து சுமி ரீஜனில் ரஷ்யா தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கையில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சுமி ரீஜனில் உக்ரைனோட ராணுவ வீரர்களும் அவர்களோட ஆயுதங்களும் ரொம்ப பெருசாக களமிறங்கி கொண்டிருக்கு. உக்ரைன் ராணுவ வீரர்களோட நடமாட்டமானது ரொம்ப அதிகமாக இருக்கு என்பது ரஷ்யாவுக்கு தெரியும். இதனால் ரஷ்யா சுமி ரீஜனில் அதிகமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். ரஷ்யாவோட உள்ளமைப்பும் இந்த பகுதியில் ரொம்ப அதிகமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியில் அப்போதே வெளியே வந்திருந்தது. ஆகவே இதிலிருந்து ரஷ்யாவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டது, உக்ரைன் ஏதோ பெருசாக செய்ய போகிறார்கள் என்பது ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிட்டது. இதனால் ரஷ்யாவும் ரொம்ப பெருசாக அதில் கவனத்தில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதன்படியே உக்ரைனும் ரஷ்யாவினுடைய குறுக்ஸ் ரீஜனில் தங்களுடைய தாக்குதலை மேற்கொண்டு அங்கு முன்னேற ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே உக்ரைன் மிகப்பெருசாக ஏதோ ஒன்றை செய்ய போகிறார்கள் என்பது ரஷ்யாவுக்கு தெரிஞ்ச
வருகிறபடியால் சரி உக்ரைன் செய்யட்டும், அப்படியே உக்ரைனோட ராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்கு முன்னேறி வரட்டும், ஒரு கட்டம் வரை அந்த அப்புறம் அவர்களை சுத்திவடைத்து தாக்கலாம் என்பதற்காண்டி ரஷ்யா இதனை உக்ரைனுக்கு எதிரான ஒரு பொறியாக மாற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உக்ரைனை உள்ளுக்கு வரவிட்டு அதன் பின் உக்ரைனை சுற்றிவளைத்து தாக்குதலை மேற்கொள்வதற்காண்டி இதனை உக்ரைனுக்கு எதிரான ஒரு பொறியாக மாற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏனென்றால் உக்ரைனோட நடமாட்டம் சுமீரிங்கன்னு ரொம்பவே அதிகமாக இருக்கு என்பதை ஏற்கனவே ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கான உளவு தகவலும் ரஷ்யாவுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்சுமே ரஷ்யா உக்ரைனோட ராணுவ வீரர்களை ரஷ்ய எல்லைக்கு வருவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள் என்றால் ரஷ்யா உக்ரைனுக்கான மிகப்பெரிய ஒரு வேலையை விதித்திருக்கிறார்கள். அந்த வேலையில தான் உக்ரைனோட ராணுவ வீரர்கள் இப்போது வந்து சிக்கப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இப்போது ரஷ்யா செய்யறதை நாங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். ரஷ்யா உக்ரைனோட ராணுவ வீரர்கள் முன்னேறுகிறார்கள் என்பது ரஷ்யாவுக்கு தெரியுது. பட் ரஷ்யா என்ன செய்கிறார்கள், தங்களுடைய டிஃபென்ஸ் லைனை உக்ரைனோட ராணுவ வீரர்கள் முன்னேறுகின்ற பகுதியில் இருந்து ரொம்ப தொலைவில் போய் அமைத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இடைப்பட்ட தூரமானது ரொம்பவே அதிகமாக இருக்கு. உக்ரைனோட ராணுவ வீரர்கள் முன்னேறுகின்ற பகுதிக்கும் ரஷ்யாவோட ராணுவ வீரர்கள் டிஃபென்ஸ் லைனை அமைத்த பகுதிக்கும் இடையில நிறைய கிராமங்களானது இருக்கு. ஆகவே அந்த கிராமங்கள் அனைத்தையுமே உக்ரைன் பிடித்து விடுவார்கள் என்பது ரஷ்யாவுக்கு தெரியும். இதில் இருந்து ரஷ்யா உக்ரைனோட ராணுவ வீரர்களை தொடர்ந்து முன்னேறுவதற்கு அனுமதிக்கிறார்கள். தங்களுடைய டிஃபென்ஸ் லைன் வரையுமே உக்ரைனோட ராணுவ வீரர்கள் வரணும் என்றதுக்காண்டுதான் தங்களுடைய டிஃபென்ஸ் லைனை ரொம்ப தூரத்தில் அமைத்திருக்கிறார்கள். இதில் இந்த உக்ரைனோட ராணுவ வீரர்கள் ரஷ்யாவோட பல கிராமங்களை பிடிக்க போறார்கள். அப்படி பிடித்து ரஷ்யாவோட டிஃபென்ஸ் லைன் வரையுமே உக்ரைனோட ராணுவ வீரர்கள் வரும்போது அவர்களை சுற்றி வளைத்து அவர்களை தாக்குவதுதான் ரஷ்யாவோட ஒரே ஒரு இலக்காக இருக்கு. ரஷ்யா பிளான் பண்ணிய மாதிரி இப்போது உக்ரைனோட ராணுவ வீரர்களும் ரஷ்யா எல்லைக்கு தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பி இருக்கும், இது எப்படி ரஷ்யாவோட வழியாக இருக்கும் என்று. இது ரஷ்யாவோட வழியாக இல்லாட்டி உக்ரைனோட ராணுவ வீரர்கள் முன்னேறுகின்ற பகுதிக்கு கொஞ்சம் அருகிலேயே ரஷ்யா தங்களோட டிஃபென்ஸ் லைனை அமைத்திருக்கலாம் தானே. ஏன் அங்கே டிஃபென்ஸ் லைனை அமைக்கல? இதில் இருந்து உக்ரைன் உள்ளுக்கு ஏறி வரட்டும் என்றதுக்காண்டு ரஷ்யா வழியை விட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. இது ரஷ்யாவோட வழியாகத்தான் இருக்கு. அப்படி ரஷ்யாவோட பொறியில தான் இப்போது உக்ரைனோட ராணுவ வீரர்கள் தொடர்ந்து போய் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். இதே நேரத்தில் உக்ரைனோட இலக்கு இதில் இல்லையா என்று பார்த்தோம் என்றால் உக்ரைனுக்கு ஒரு இலக்கு இருக்கு. அதாவது ரஷ்யாவை திசை திருப்பணும். கிரிசன் பகுதியில் ரஷ்யா அதிகளவான ராணுவ வீரர்களை குவித்து வைத்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற ராணுவ வீரர்களை ரஷ்யாவோட குருக்ஸ் ரீஜனில் களமிறக்க வைக்கணும் என்றதுக்காண்டுதான் குருக்ஸ் ரீஜனில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை உக்ரைன் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி ரஷ்யாவோட கவனமானது குருக்ஸ் ரீஜனுக்கு போகும்போது கிரிசன் பகுதியில் ஏறி அடிப்பது தான் உக்ரைனோட பிளானாக இருக்கு. கிரிசன் பகுதியில் மிகப்பெரிய ரொபின்ஸ் தாக்குதலை மேற்கொள்வதுதான் உக்ரைனோட பிளானாக இருக்கு. அப்படி தாக்குதலை மேற்கொள்ளணும் என்ற கிரிசன் பகுதியில் இருக்கிற ரஷ்யாவோட ராணுவ வீரர்களை அங்கிருந்து வெளியேற்றணும். அதுக்காண்டுதான் குருக்ஸ் ரீஜனில் மிகப்பெரிய ரொபின்ஸ் தாக்குதலை உக்ரைன் செய்கிறார்கள். இப்படி குருக்ஸ் ரீஜனில் உக்ரைனோட ராணுவம் தாக்குதலை மேற்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் கிரிசன் பகுதியிலே உக்ரைனோட ராணுவமானது தாக்குதலை மேற்கொள்ள ட்ரை பண்ணி இருக்கிறார்கள். அதே மாதிரி கிரிமியா பகுதியிலும் உக்ரைனோட ராணுவ வீரர்கள் தரையிறங்குவதற்கு ட்ரை பண்ணி இருக்கிறார்கள். இப்படி பல தடவை ட்ரை பண்ணி இருக்கிறார்கள். ஒவ்வொரு தடவையும் உக்ரைனோட ராணுவ வீரர்கள் இதற்கு ட்ரை பண்ணும்போது அதே நித்தியமே ரஷ்யாவோட ராணுவ வீரர்கள் முறியடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இதில் இருந்து ரஷ்யாவை திசை திருப்பணம் என்றதுக்காண்டுதான் குருக்ஸ் ரீஜனில் உக்ரைனானது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். மற்றும்படி உக்ரைனுக்கு எந்த ஒரு இலக்குமே இல்லை என்பது தெளிவாக தெரியுது. பட் உக்ரைனோட பிளானை புரிந்து கொண்ட ரஷ்யா இப்போது உக்ரைனோட பிளானியை உக்ரைனுக்கு எதிரான ஒரு பொறியாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். உக்ரைனோட ராணுவ வீரர்களை குருக்ஸ் ரீஜனுக்கு உள்ள வரவிட்டு அவர்களை சுத்தி வளைத்து அடிப்பதற்கான பிளானை போட்டிருக்கிறார்கள். ஆகவே இதில் யாருடைய பிளானானது வெற்றியடைய போது என்பதை நாங்கள் வைப்பண்ணித்தான் பார்க்க வேண்டும். ரஷ்யா போட்ட பிளான் வெற்றியடைய போதா, அல்லது உக்ரைன் பிளான் போட்ட மாதிரியே கிரிசன் பகுதியில் மிகப்பெரிய ரொபின்ஸ் தாக்குதலை மேற்கொள்ள போறார்களா என்பதை நாங்கள் வைப்பண்ணித்தான் பார்க்க வேண்டும். நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்றேன், மேற்குலக மீடியாக்களாக இருக்கட்டும், மேற்குலக நாடுகளாக இருக்கட்டும், உக்ரைனாக இருக்கட்டும், தங்களுடைய புறப்பெண்ட செய்திகளை ரொம்பவே அதிகமாக பரப்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ரஷ்யா உக்ரைனுக்கு முன்னேறும் போதெல்லாம் இப்படியான புரோபகண்டா செய்திகள் எதுவுமே பரப்பப்படையில. பட் இப்போது உக்ரைன் ரஷ்யா எல்லைக்கு முன்னேறும் போது மிகப்பெரிய புரோபகண்டா செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த புரோபகண்டா செய்திகளை நீங்கள் நம்பிவிடாதீர்கள். மேற்குலக நாடுகளோட சப்போர்ட்டை பயன்படுத்தி செர்பியாவோட மிகப்பெரிய ராணுவ பரீட்சை ஏற்படுத்துவதற்கு பிளானானது போடப்பட்டிருக்கு என்பதை ரஷ்யா தரப்பிலிருந்து செர்பியாவுக்கு தெரிவிச்சிருக்கிறார்கள். இதனை செர்பியாவோட பிரசிடென்டும் இப்போது வெளிப்படையாக சொல்லியிருக்கார். ஆகவே செர்பியாவுக்குள்ளே ஒரு ராணுவ பரீட்சை ஏற்படுத்துவதற்கு மேற்குலக நாடுகள் முயற்சி செய்கிறார்கள் என்பது இதில் இருந்து தெளிவாக தெரியுது. பட் இதனை முன்கூட்டியை கண்டுபிடித்த ரஷ்யாவானது இதற்கான உளவு தகவல்களை செர்பியாவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே செர்பியாவோட ராணுவ புரட்சியானது ஏற்படுமா, அல்லது செர்பியாவோட பிரசிடன்ட் அதனை தடுத்து நிறுத்தி விடுவாரா என்பதை நாங்கள் வைப்பினைத்தான் பார்க்க வேண்டும். சரி, இப்படி மேற்குலக நாடுகள் செர்பியாவில் இப்படி ஒரு ராணுவ புரட்சியை ஏற்படுத்துவதற்கு முற்படுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் செர்பியாவின் மேற்குலக நாடுகள் பக்கம் இழுக்கணும், ஐரோப்பிய நாடுகள் பக்கம் இழுத்து செர்பியாவை ரஷ்யாக்கு எதிராக திசை திருப்பணும் என்றதுக்கானதான் செர்பியாவில் இப்படி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்ற செர்பியாவோட பிரசிடண்டாக இருக்கட்டும், செர்பியாவில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும்,
நேரிடும். அவர்கள் முழுமையாகவே ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மேற்குலக நாடுகளுக்கு நேட்டோவுக்கு எதிரான நிலைப்பாட்டைத்தான் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே செர்பியாவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினால் மட்டும்தான் செர்பியாவை ரஷ்யாவுக்கு எதிராக திசை திருப்ப முடியும். இதற்காக தான் செர்பியா குள்ளிய ராணுவ புரட்சியை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மேற்குலக நாடுகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பட் அதனை முன்கூட்டி ரஷ்யா தெரிஞ்சோண்டு அதுக்கான தகவல்களை செர்பியாவோட பிரசிடென்ட்டுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் இவ்வளவுதான். ரஷ்யா விதித்த வேலையில் இப்போது உக்ரைனோட ராணுவ வீரர்கள் போய் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிளம்பும் என் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.